Good morning, viewers. I hope all are doing good. Welcome to our kitchen. இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே மந்தி ரெசிபி நான் நம்ம சேனலில் நிறைய டைம் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மந்தி எப்படி பண்ணுறது, 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ரொம்பவே சிம்பிளான மெனு தான். இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 1 kg சிக்கன், 3 கப் பாஸ்மதி ரைஸ், அனியன் 3 கட் பண்ணிக்கலாம். மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் 4 tablespoons சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதை நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் பாட் குக்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரே பாட்டில் நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுருக்க வேண்டாம். ஒரே பாத்திரத்துலே குக் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு தக்காளியை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா அனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக எடுத்து லாஸ்ட்டாக நம்ம ரைஸ் வெந்ததுக்கப்புறமா போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்து வச்சுக்கலாம். கறியில் விட்டுறாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ தக்காளி ரெண்டையும் சேர்த்துடலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மேகி கியூப் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணியை விட நல்ல டேஸ்ட் இந்த ரைஸ் வந்து. ஸோ சிம்பிளான உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த சூப்பு கட்டியை ஒன்று போட்டுக்கலாம். நான் கேமராவை ஃபோனை வந்து கையிலே பிடிச்சிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரையும் நல்லா கிளியராக ரெசிபி சொல்கிறேன். இந்த மேகி கியூபு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது பீஃப் ஃப்ளேவரும் வாங்கலாம், சிக்கன் ஃப்ளேவர் இருக்குது, வெஜ் ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ளேவரை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மேகி கியூபையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் மேரினேட் பண்ணும்போது இது கூட மல்லி 2 tablespoons, 1 tablespoon அளவு சீரகம், 1/2 tablespoon அளவு மிளகு, 1 மேகி கியூப் சேர்த்துருக்கேன் சிக்கன் ஸ்டாக்கு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆலிவ் ஆயில் சேர்த்து தான் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே மந்தி ரெசிபி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 3 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து 6 கப்பு சேர்க்கணும். நம்ம சேர்க்க போகிறது வந்து 4.5 கப்பு தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்ல பொழு பொழுன்னு நல்லாயிருக்கும். நல்ல சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா மூடி போட்டு இதை ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மேரினேட் பண்ணும்போது நான் சிக்கனுக்கு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ரீவியஸ் டே மேரினேட் பண்ணிட்டேன். சிக்கன் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இதை மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறா தான் எடுக்கலாம், இல்லைனா ரைஸ் கூட வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும், ரைஸும் புழு புழுன்னு இருக்கும், குழையாது. ரைஸ் போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுருங்க, லைட்டாக ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. அப்படியே லைட்டாக அரிசி உடஞ்சிடாமல் அப்படியே கிளறிடுங்க. இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை இது மேலே எடுத்து வச்சிடலாம். அந்த ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு கறி துண்டு இருக்கு இல்லையா, அதில் வச்சு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வச்சுக்கலாம். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏற்கனவே நான் மந்தி ரெசிபி போட்டது. சைட் லைட்டு ஓ ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணுறேண்ணா. போட்டும் 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 போட்டும்